ஸ்டார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இப்போ எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல தான் இருக்கோம். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கேரளா டு பஞ்சாப் போயிருந்தோம். அப்புறம் வந்து பஞ்சாப் டு கேரளாக்கு லோடு கிடைச்சிருந்தது. லோடு வந்து சும்மா நண்பர்கள், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ல வந்து எல்லாமே கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க, இதோட வாடகை டீடைல் வந்து சொல்லுங்க அப்படின்றது. ஸோ அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாடகை வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ வாடகை, எவ்வளோ செலவு, எவ்வளோ என்னென்னலாம் செலவு பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாடகை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லோடு வந்து என்ன லோடு ஏற்றிட்டு போனோம், அப்புறம் வந்து ரிட்டர்ன் நம்ம பஞ்சாப்லேருந்து என்ன லோடு கிடச்சிச்சு, அங்கே உள்ள லோடு பொசிஷன் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒன்று பார்த்துடலாம். நான் போகும்போது வந்து 4 டன் லோடு தான் கிடச்சிச்சு, அதாவது நம்ம வந்து பேலட் லோடு. லோடு வந்து நிறைய நண்பர்கள் வந்து காமிக்கின்றிருந்தாங்க, நம்ம வந்து அது வந்து சில நேரத்தில் வந்து காமிக்க முடியாது, ஏன்னா வந்து கம்பெனி பிரச்சனைலாம் இருக்கிறனால வந்து நம்ம லோடு வந்து எந்த லோடு அப்படிங்கிறது வந்து காமிக்க முடியாது. ஸோ நம்ம வந்து பஞ்சாப்பில் லோடு பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்பில் வந்து நம்ம வரும்போது வந்து சைக்கிள் லோடு தான் ஏற்றிட்டு வந்திருந்தோம். இந்த லோடு எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அசோசியேஷன் மாதிரி இருக்காங்க, அங்கே வந்து லோடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அதாவது வாடகை வந்து இவ்வளோதான் அவங்கிறது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம வண்டி வந்து ட்ரக்கு டோல் அப்படின்னால வந்து நம்மளுக்கு வந்து வாடகை வந்து ரொம்ப கம்மியாக, அதே வந்து எல்சிவி லோடாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஓரளவுக்கு வாடகை வந்து கட்டுப்படியாத இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம ட்ரக்கு டோடு வேறு வந்து வழியில் வேறு லோடு எந்த லோடுமே இல்லை, அதனால் வந்து இந்த லோடு வந்து ஏற்றிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து லோடு வாடகை எல்லாமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வாடகை, அதனால் வந்து நம்ம பஞ்சாப் போயிருந்து யாராவது நம்ம நண்பர்கள் போனாங்க அப்படின்னா வந்து இதுதான் வாடகை, அதாவது கம்மியாக இருக்கிற வாடகை தான் வாடகை, அதனால் வந்து நம்ம அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து போக முடியாது. இன்னொன்று என்னென்னா வந்து நம்ம ஒரு டைம் தான் போயிருக்கோம், இன்னொரு டைம் வந்து போனால் தான் வேறு ஆஃபீஸ்க்கு வந்து போக முடியுமா அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து நம்ம வண்டி நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து வேறு ஆஃபீஸ் வந்து போக முடியாது. என்னென்னா வந்து ஒரு ஆஃபீஸ் போயிட்டோம் அப்படின்னா வந்து எல்லா ஆஃபீஸுமே வந்து நம்பரை வந்து ஷேர் பண்ணிடுவாங்களாமா, அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரே ஆஃபீஸ் போயிட்டு ஒரே ஆஃபீஸில் தான் லோடு ஏற்றிட்டு வரணும். நாம் வந்து போயிட்டு ஒரு ஆஃபீஸில் நம்பர் கொடுத்துட்டோம், அப்புறம் தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு இன்னொரு ஆஃபீஸ் தமிழ் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் போனோம்னா வந்து அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க ஆஃபீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து இப்போ ரெண்டாவது வந்து நம்ம வாடகை விவரம் எல்லாமே பார்த்துடலாம். நாம் வந்து வாடகை பார்க்க முன்னாடி வந்து செலவு வந்து பார்த்துடலாம், செலவு வந்து ஒவ்வொரு இதுவும் என்னென்ன செலவு ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கேரளா டு பஞ்சாப், அப்புறம் வந்து பஞ்சாப் டு கேரளா வாடகை விவரம் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு செலவு விவரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிஷன் வந்து 9700 வந்திருக்கு. அப்புறம் வந்து சம்பளம் வந்து 29100 பக்கம் வந்திருக்கு. 29100 எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வாடகை வந்து ஃபஸ்ட்டு கேரளா டு பஞ்சாப் போயிருந்தோம், பஞ்சாப் வந்து 105000 வாடகை. அப்புறம் வந்துட்டு பஞ்சாப் டு கேரளா வந்திருந்தோம், இதுக்கு எவ்வளோ வாடகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 89000 வாடகை. இது வந்து ரெண்டு கூட்டிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 194000 வருது. இதில் வந்து நம்ம எப்பவுமே கேல்குலேஷன் சம்பளம் கணக்கு வந்து கேல்குலேஷன் பண்ணுவோம், அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா 194000 வந்து 15% போட்டோம் அப்படின்னா வந்து 29100 வருது. இது வந்து நம்மளுக்கு சம்பளம். ஸோ இது பர்சன் வந்து பார்த்துடலாம். அதேமாதிரி 94000 இண்டு 5/100, அதாவது 5% வாங்குவாங்க. இதுக்கு கமிஷன் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9700 வந்திருக்கு இது ரெண்டுமே. அப்புறம் வந்து ஆட்டோ, அப்புறம் வந்து போலீஸ், இது செலவெல்லாம் எப்படி எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து போகும்போது, அதாவது கேரளா டு பஞ்சாப் போயிருந்தோம், பஞ்சாப் போகும்போது வந்து ஒரு வழியில் போயிருந்தோம். அது எந்த வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் வழியாக போயிருந்தோம், ஹைதராபாத் நாக்பூர் வழியாக போயிருந்தோம். இதுக்கு ஆட்டோ செலவு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4420 இருக்கு. அப்புறம் வந்து வரும்போது வந்து வேறு வழியில் வந்திருந்தோம், அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் ஒவ்வொரு வழியும் எந்த வழியில் வரவாங்கிட்டு. அதாவது ராஜஸ்தான் வழியாக வந்திருந்தோம், ஹிசாரு ராஜஸ்தான் இந்த வழியில் வந்திருந்தோம். இதுக்கு வந்து ஆட்டோ செலவு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து ஹைதராபாத் வழியை விட வந்து இந்த வழியில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த வழியில் வந்து நம்ம கொஞ்சம் வண்டி வந்து அதிக தூரம் வந்து ஓட்ட வேண்டியிருக்கும், அதை வந்து நம்ம அடுத்த வீடியோ வந்து சூப்பராக வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து 2500 இருக்குது. ஸோ டோட்டலாக ரெண்டு கூட்டிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6920 இருக்குது ஆட்டோ செலவு மட்டும். அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஏற்று மட்டும் இறக்குமாம், அதாவது நம்ம வந்து கேரளா டு பஞ்சாப் போயிருந்தோம், அது வந்து அது வந்து ஒரு 1000 பக்கம் தான் வந்திருந்து. அப்புறம் வந்து நம்ம பஞ்சாப் டு கேரளா வந்திருந்தோம், இது என்ன லோடு அப்படின்னு சைக்கிள் லோடு. இந்த லோடில் தான் வந்து நம்மளுக்கு வந்து வாடகை வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாடகை வந்து சொல்லிடுவாங்க, அந்த வாடகையில் தான் வந்து நம்ம வந்து கம்மி நம்ம இறக்குமே இருக்கும். இறக்குமாவது வந்து 1000-1500 வந்து நம்மளை வந்து ஈஸியாக வந்து கொடுத்துடலாம். ஆனால் நமக்கு வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 பக்கம் வந்து இறக்குமாமலே வந்துட்டு.
ஸோ இது எல்லாம் ரெண்டும் சேர்த்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5500 வந்திருக்கு இறக்குமாமல் மட்டும். நம்ம வந்து வரும்போது லோடில் வந்து அதிகமாக இருந்து, சரி இது வந்து வழி இல்லாமல் தான் வந்து இந்த லோடு வந்து ஏற்றிட்டு வந்திருந்தோம். அப்புறம் வந்து டீசல் வந்து பார்த்துடலாம். டீசல் வந்து நம்ம வந்து கேரளா டு பஞ்சாப் போகும்போது ஹைதராபாத் வழியில் போகும்போது டோட்டலாக வந்து ஒரு 3000 கிலோமீட்டர் பக்கம் வந்து ஓடி இருந்து வண்டி, அதுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,329 ரூபா பிடிச்சிருக்கு. ஸோ அப்புறம் வந்து வரும்போது வந்து ராஜஸ்தான் வழியாக வந்திருந்தோம், அதாவது ரொம்ப சுற்றி வந்திருந்தோம், இதுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 3000 கிலோமீட்டர் பக்கம் ஓடிருந்து இதுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,640 ரூபா பிடிச்சிருக்கு. ஸோ மொத்தமாக எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85,969 ரூபா இருக்குது டீசலுக்கு மட்டும். டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ ஆவரேஜாக ஒரு கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6,000 கிலோமீட்டர் பக்கம் வந்து வண்டி ஓடி இருக்கும். இது வந்து கரெக்டாக நம்ம ஒரு 18 நாள் பக்கத்தில் வந்து ஓடி இருக்கும். இதுக்கு வந்து 85,969 ரூபா ஓடிருக்கு. அப்புறம் வந்து நம்ம வண்டி வந்து வரும்போது நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, வண்டி வந்து பஞ்சர் ஆனது, அது எல்லாமே பஞ்சர் அப்புறம் கிரீஸ் அடிச்சது எல்லாம் செலவுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபா பக்கம் ஆயிருந்து. நாம் வந்து பஞ்சாப் டு கேரளா வரும்போது அதாவது அம்பலா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அம்பலாவிலேருந்து ரைட்டு வந்திருந்தோம். ரைட்டு வந்து ஹிசார் வழியாக வந்து ராஜ்காடு அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தான் வழியாக வந்து வந்துருந்தோம். அது வந்து எனக்கு சரியாக அந்த ஒரு டைம் வந்ததுனால அந்த ரூட் வந்து தெரியல. இந்த ரூட் வந்து எதுக்கு சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டீசலு அப்புறம் வந்து டோல்கேட்டு கம்மியாகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டியே தான் இந்த வழியாக வந்திருந்தோம். அப்புறம் வந்து இந்த ரூட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்திருந்தோம். நம்ம வந்து இப்போ டோல்கேட்டு செலவு வந்து பார்த்துடலாம். டோல்கேட்டு வந்து ஹைதராபாத் வழி வந்து போகிறதுக்கு வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,500 ரூபா ஆயிருக்கு. அதே மாதிரி நெட்டல் இந்த வழியாக அதாவது அம்பலாலேருந்து ராஜஸ்தான் வழியாக வந்திருந்தோம், அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா இருக்குது டோட்டல். அப்போ நமக்கு வந்து அந்த ரூட்டோட இந்த ரூட்டு வந்து 6,000 ரூபா பக்கம் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டோல்கேட்டு சேர்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,500 ரூபா பக்கம் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக நம்ம செலவு எல்லாம் எவ்வளோ ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். ஸோ செலவு வந்து பார்த்தீங்கன்னா 169,689 ரூபா இருக்குது, இது வந்து செலவு மட்டும். அடுத்து வந்து நம்ம அதாவது டீசல் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டீசல் வந்து நம்ம தமிழ்நாட்டில் போட்டிருந்தோம். தமிழ்நாட்டில் டீசல் அன்னைக்கு ரேட் எவ்வளோ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94 ரூபா 63 பைசா இருக்குது. அப்புறம் வந்து கர்நாடகாவில் வந்து டீசல் போட்டிருந்தோம். கர்நாடகாவில் தான் வந்து எல்லா ஸ்டேட்டை விட வந்து கர்நாடகாவில் வந்து ரொம்ப ரேட் வந்து கம்மியாக இருக்கும், அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87 ரூபா 95 பைசா ஆகுது. அப்புறம் வந்து நாக்பூர் அதாவது நாக்பூர் வந்து மகாராஷ்டிராவில் வந்து 92 ரூபா 61 பைசா இருக்குது. அப்புறம் வந்து லலித்பூர் அப்படின்னா வந்து நம்ம அதாவது யூபிக்குள்ளே கொஞ்சம் இடம் வந்து உள்ளே போவோம், அதாவது நம்ம மகாராஷ்டிரா தாண்டி அதாவது எம்பிஜி தாண்டி கொஞ்சம் இடையில வந்து ஸ்டார்ட் பண்ணும். அடுத்து வந்து நாக்பூர் அதாவது மகாராஷ்டிரா தாண்டி வந்து நம்ம லலித்பூர் அதாவது யூபியில் வந்து இடையில போகிற வழியில் வந்து போட்டிருந்தோம். யூபியில் வந்து டீசல் ரேட் வந்து கம்மி, அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 ரூபா 27 பைசா ஆகுது. அப்புறம் வந்து நம்ம வந்து பாயிண்ட்கே போய்ட்டோம், அதாவது லோடு இறக்கிட்டு அப்புறம் வந்து பஞ்சாபில் தான் வந்து போட்டிருந்தோம். வரும்போது அதாவது லோடெலாம் ஏற்றிட்டு வரும்போது தான் போட்டிருந்தோம். என்றைக்குமே வந்து நம்ம வந்து அதாவது லோடு அதர் ஸ்டேட் போயிட்டோம் அப்படின்னா வந்து லோடு இறக்கிட்டோம் அப்படின்னா வந்து டீசல் வந்து நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நல்லது. ஏன்னா நம்ம வந்து நம்ம பார்க் பண்ணுறது அப்புறம் வந்து ஆஃபீஸ் போகிறது எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம வண்டியில் வந்து டீசல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து நம்ம ஆஃபீஸில் அதாவது பார்க்கிங்கில் போட்டுட்டு அப்புறம் வந்து லோடுலாம் ஏற்றிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம கிளம்பும் போது தான் வந்து டீசல் போட்டிருந்தோம். இது எங்கே போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் தான் போட்டிருந்தோம். பஞ்சாபில் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88 ரூபா 95 பைசா இருக்குது. நம்ம கர்நாடகாவோட 1 ரூபா வந்து கம்மியாக இருந்தமே இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஹரியானா போட்டிருந்தோம். ஹரியானா வரும்போது வந்து ஹரியானா வழியாக வந்திருந்தது வந்து ஹரியானாவில் போட்டிருந்தோம். இது ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 ரூபா 82 பைசா ஆகுது. அப்புறம் வந்து மத்திய பிரதேஷ் நம்ம வந்து வர வழியிலே வந்து டீசல் காலியாச்சு அப்படின்னால வந்து மத்திய பிரதேசம் தான் போட்டிருந்தோம். இது எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 ரூபா 19 பைசா ஆகுது. இது ஸோ டீசல் ரேட் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து இப்படி இருந்துருக்கு. அப்புறம் வந்து நம்ம வாடகை வந்து பார்த்துடலாம். வாடகை வந்து செலவுலாம் பார்த்துடலாம். வாடகை வந்து கேரளா டு பஞ்சாப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105,000 ரூபா ஆகுது. அப்புறம் வந்து பஞ்சாப் டு கேரளா இது வந்து 89,000 ரூபா ஆகுது. ஸோ மொத்த டோட்டலாக இது செலவு மட்டும் ரெண்டு வாடகை சேர்த்தாச்சு அப்படின்னா வந்து 194,000 ரூபா ஆகுது. அதாவது ஒரு ட்ரிப் இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து வர வரைக்கும் 194,000 ரூபா ஆகுது. செலவு மட்டும் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 169,680 ரூபா ஆகுது. அப்புறம் வந்து நமக்கு மீதி எவ்வளோ மீதி இருக்க வண்டி இருப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து ட்ரிப் வந்து போயிட்டு வர வர வரைக்கும் எத்தனை நாள் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 நாள் பக்கம் ஆயிருக்கு. இதுக்கு வந்து மீதி எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,311 ரூபா ஆயிருக்கு மீதி வண்டி இருப்பு. நம்ம சொந்த ஓனர் கம் டிரைவராக இருக்கனால வந்து நமக்கு வந்து 24,311 ரூபாவில் வந்து சம்பளம் ஒரு 29,000 ரூபா பக்கம் வருது. ஸோ டோட்டலாக வந்து இந்த ரெண்டு தான் வந்து நமக்கு வந்து வண்டி இருப்பு. இது வந்து வாடகை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது வரும்போது வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. இதே வந்து வரும்போது ஒரு 1 லட்சரூபா 1 20 1 30 வந்தால் தான் வந்து நம்ம வண்டிக்கு கட்டும்.
ஸோ நாங்கள் வந்து ட்ரிப்பு வந்து சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டு வந்து வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைமில் வந்து இந்த லூதியானா, அதாவது லூதியானா பஞ்சாப் லூதியானா போயாச்சு அப்படின்னா வந்து இந்த ட்ரிப்பு வந்து இந்த லோடு தான் ஆகுது. அதாவது நம்ம வந்து அங்கே இறக்கிட்டு டெல்லி வந்தால் கூட ஓரளவுக்கு பாட்டு லோடு ஏதாவது போட்டு வர மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா வந்து நம்ம வண்டி வந்து 19 அடி, அதனால் வந்து லோடு வந்து அவ்வளோவா சரியில்லை. அதே வந்து 20 அடி, 22 அடி, 24 அடிக்கு தான் வந்து இப்போ வந்து ரொம்ப மதிப்பு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாங்கள் ஏற்றின லோடு வந்து நிறைய வண்டி ட்ரக் லோடு தான் வந்து ஏற்றிட்டுருக்கு, ஆனாலும் அந்த லோடு வந்து போயிட்டுருக்கு. நம்ம எப்படி தான் கட்டுப்படி ஆகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம வந்து இந்த ட்ரிப்பை வந்து அழகாக வந்து முடிச்சிட்டோம். நம்ம வந்து நோட்டில் எழுதி வச்சுருக்கிறத ஸோ பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து நம்ம ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ண டேட் வந்து 1/8/2023, டேட்டு முடித்தது வந்து 18/8/23. அதாவது நம்ம கேரளா வந்தது, கேரளா வந்து லோடு இறக்கிட்டு மறுநாள் ஆஃபீஸில் நின்று டேட்டு. ஸோ மொத்தமாக வந்து 18 நாள் பக்கம் இருக்குது. கேரளா டு பஞ்சாப், அப்புறம் வந்து பஞ்சாப் டு கேரளா வந்து வாடகை விவரம் வந்து பார்த்துடலாம். இப்போ செலவு விவரம் வந்து பார்த்துருங்க. நீட்டாக வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அழகாக வந்து எழுதி வச்சுருக்கேன். கமிஷனு, அப்புறம் சம்பளம், ஆர்டிஓ, போலீஸ், இது வந்து ஹைதராபாத் வழியில் போனது. அப்புறம் வந்து நம்ம இந்த வரும்போது இன்னொரு வழியாக ராஜஸ்தான் வழியாக வந்தது, ரெண்டு சேர்ந்து வந்து டோட்டலாக வந்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து டோல்கேட் வந்து ஹைதராபாத் வழியில் போனது இவ்வளோ போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நம்ம வரும்போது வந்த வழி, ஸோ டோட்டலாக வந்து போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். அப்புறம் வந்து ஏற்று மட்டும் இறக்குமாமல் வந்து ஃபஸ்ட் டைம், அதாவது நம்ம இங்கேருந்து போன லோடுக்கு 1000 ரூபாயும் வரும்போது வந்து 4500 ரூபாயும் போட்டு மொத்தமாக டோட்டலாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ டீசல் பாருங்கள், டீசல் வந்து நம்ம இங்கேருந்து போன லோடுக்கு வந்து 43,321 ரூபா இருக்குது. ஸோ ரெண்டுமே சேர்ந்து 85,969 ரூபா. நாம் வந்து ஹைதராபாத் வழிக்கும் வரம்போ வழிக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது, அதாவது கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து அந்த ரோடு வந்து ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப ரிஸ்க் எடுத்தால் தான் வந்து நம்ம வந்து அந்த ரோட்டில் வந்து ஓட்டிகிட்டு வர முடியும். அப்புறம் வந்து பஞ்சர் மட்டும் நம்ம கிரீஸு, அதாவது நம்ம வண்டி செலவானது, இது வந்து 2000 ரூபா பக்கம் இருக்குது. இதில் வந்து நம்ம சாப்பாடு செலவோ பொது செலவோ எதுவும் போடலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது வந்து நம்ம வண்டியில் வந்து நம்ம சம்பளம் எடுத்துட்டோம், அதாவது நம்ம வண்டியை வந்து சம்பளம் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஓனர் கணக்கு மாதிரி ஆயிரும். அதனால் வந்து இதில் வந்து சாப்பாடு கணக்கு எதுவுமே வந்து போட முடியாது. ஸோ டோட்டலாக வந்து செலவு மட்டும் பாருங்கள், செலவு வந்து 169,699 ரூபா இருக்குது. அப்புறம் வந்து நம்ம சம்பளம், நம்ம கமிஷன் கழித்ததும் அப்புறம் வந்து சம்பளம் கழித்ததும் எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேன். 1,05,000, 89,000 சேர்த்தாச்சுன்னா 1,94,000 இருக்குது. இதில் வந்து 5% போட்டாச்சுன்னா 9,700 ரூபா வருது கமிஷனு. இதேமாதிரி 15% போட்டாச்சு அப்படின்னா வந்து 21,100 ரூபா இருக்குது. இதே 15% வந்து சில வண்டியில் வந்து 16% போட்டிருக்காங்க ஆல்ட்டு படி இல்லாமல், நம்ம வண்டியில் வந்து 15% வந்து போட்டிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து 29,100 ரூபா வந்து வந்திருக்கு. இதில் வந்து வாடகை வந்து பாருங்கள், 105,000 ரூபா, அப்புறம் வந்து 89,000 ரூபா. இது வந்து கூட்டியாச்சு அப்படின்னா வந்து 194,000 ரூபா இருக்குது. இதில் வந்து செலவு மட்டும் பாருங்கள், 169,689 ரூபா இருக்குது. அப்புறம் வந்து வண்டி இருப்பு நின்னது வந்து 24,311 ரூபா இருக்குது 18 நாளில். இதுதான் மீதி. அப்புறம் வந்து நம்ம டீசல் அடித்தது ஒவ்வொரு ஸ்டேட்லேயுங்கிறத எழுதி வச்சுருக்கேன். இதிலேயே ரொம்ப லோவாக இருக்க இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்நாடகாவில் தான், 87 ரூபா 95 பைசா இருக்குது. வரும்போது வந்து வண்டி வந்து 2 டைம் பஞ்சர் ஆகிட்டு. ஸோ அதுவும் வந்து கரெக்டாக பஞ்சர் கடையில் இருக்கவே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்து, இதில் வந்து தனியாக வந்துருந்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இடையில வந்து பஞ்சர் ஆகிருந்துனா அதை வந்து கலத்தி மாட்டக்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவே நாங்கள் வந்து 3 பேர் வரவே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ டூ வந்து 8 நாளில் முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து 18 நாள் ஆயிருக்கு. 18 நாளில் வந்து வண்டிக்கு இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,311 ரூபா தான் இருந்திருக்கு. அது போக நம்ம ஓனர் கம் டிரைவராக இருக்கவே சம்பளம் ஒரு 29,100 ரூபா பக்கம் கிடச்சிச்சு. இதுதான் வந்து வண்டியோட ட்ரிப்பு. அப்புறம் வந்து நம்ம லோக்கலில் ஓட்டுறது ஏதாவது மீதி ஆகினாலும் மீதி ஆகணும். அப்படி இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டிலாம் வந்து ரொம்ப வாடகைலாம் ரொம்ப தர வாடகையாக இருக்குது, எல்லாமே வந்து கம்மி கம்மியாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதாவது நம்ம வண்டி வாங்கணுமே ரொம்ப வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு வாடகைலாம். அதாவது நல்ல வாடகை போனால் தான் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து சமாளிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாச்சும் தகவல் வேணும் அப்படின்னா வந்து நம்ம கமெண்டில் வந்து கேளுங்கள். வேறு இன்னும் தகவல் வேணும் அப்படின்னா வந்து 10:72 டிராவல் புதுச்சா அடிக்கிறவங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தகவல் தரேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நல்லா மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.